ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை அனதர் வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னாக்கா, ஹெச்பிஓ மேக்ஸ் கிட்ட இருந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ப்ரீக்வல் சீரீஸான ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன் சீரீஸுடைய ஃபஸ்ட்டு சீசனுக்கான ரிலீஸ் டேட் கிடச்சிருக்குது. அதாவது August 21st ஹெச்பிஓ மேக்ஸில் ப்ரீமியர் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. அதை கூடவே இன்னும் சில அஃபிஷியல் இமேஜஸை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்ட்ரோ பார்த்துருவாங்க, வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன் சீரீஸ் தான் கேம் ஆஃப் த்ரோன் சீரீஸோடைய ஃபஸ்ட் சக்சஸர் ஷோவாக இருக்க போகுது. இந்த சீரீஸ் வந்து கேம் ஆஃப் த்ரோன் சீரீஸில் இருந்து 200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு டார்கேரியன் சிவில் வாரான டான்ஸ் ஆஃப் த ட்ராகன் பேஸ் பண்ணி தான் இந்த ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன் சீரீஸே இருக்க போகுது. இப்போது ஹெச்பிஓ ரிலீஸ் பண்ணிக்கிற அந்த அஃபிஷியல் இமேஜஸை பார்க்கலாமா? ஃபஸ்ட் இமேஜ் யாருதுனாக்கா, கிங் விசேரிஸ் ஃபஸ்ட் டார்கேரியன். இவர் தான் ஹெட் ஆஃப் ஹவுஸ் டார்கேரியன், அப்புறம் கிங் ஆஃப் வெஸ்ட்ரோஸா ஃபஸ்ட்டு சீசன் ஆஃப் ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன் சீரீஸில் இருப்பார். இப்போ இந்த கேரக்டர் யாருன்னு தெரியாதவங்களுக்கு, அப்புறம் ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன் சீரீஸோடைய ஸ்டோரி என்னன்னு தெரியாதவங்களுக்கு, அதை பற்றி சில பேசிக் இன்ஃபர்மேஷனை மட்டும் நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன், ஓகேவா? டார்கேரியன் சிவில் வார் நடக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னாக்கா, அதாவது டார்கேரியன்ஸே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு கொல்றது எதுக்குனாக்கா, கேம் ஆஃப் த்ரோன் சீரீஸில் இருந்த அதே ரீசன் தான் ஐரன் த்ரோனுக்காக, ஓகேவா? இப்போ ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன் சீரீஸோடைய ஃபஸ்ட்டு சீசனில் வெஸ்ட்ரோஸை ரூல் பண்ணிக்கிட்டு இருக்க போகிற கிங் யாருன்னு கேட்டிங்கனாக்கா, இவர் தான் கிங் விசேரிஸ் ஃபஸ்ட் டார்கேரியன். இவர் என்ன பண்ணுறாருனாக்கா, அவருடைய மகளான பிரின்சஸ் ரைனரா டார்கேரியனை தான் அவருடைய அடுத்த வாரிசுன்னு சொல்கிறாரு. அப்படின்னாக்கா அவருக்கு அடுத்து அவருடைய மகளான பிரின்சஸ் ரைனரா டார்கேரியன் தான் இந்த ஐரன் த்ரோனில் உட்காரணும், அப்புறம் இந்த வெஸ்ட்ரோஸை ரூல் பண்ணணும்னு சொல்லிடுறாரு. இது வரைக்கும் நடக்காத ஒன்று, ஓகேவா? எதுக்கு அப்படி சொன்னாருனாக்கா, ஃபஸ்ட் ரீசன் அவருக்கு ஒரு ஆண் மகன் ஆண் வாரிசு இல்லாததுனால. செகண்ட் ரீசன் என்னன்னாக்கா, விசேரிஸ்க்கு அடுத்து அவருடைய தம்பியான டேமன் டார்கேரியன் கையில் போகிறது விசேரிஸ் டார்கேரியனுக்கு இஷ்டம் இல்லை. இந்த ரெண்டு ரீசனால தான் அவருடைய மகளையே அடுத்த வாரிசாக ஆக்கிறார். இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கக்கூட விசேரிஸ் டார்கேரியன் ரொம்ப எங்காக தான் இருப்பார். அவருடைய ஃபஸ்ட் ஒய்ஃபான எம்மா ஆரேன் அவருக்கு ஒரு ஆண் வாரிசு கொடுக்காமலேயே இறந்து போயிடுவாங்க. அதனால் கிங் விசேரிஸ் டார்கேரியன் என்ன பண்ணுவாருனாக்கா, அவருடைய ஹேண்டான சர் ஓட்டோ ஹைட்டவருடைய பொண்ணான அலிசன்ட் ஹைட்டவரையே 2வது தரமாக கல்யாணம் பண்ணிப்பார். பண்ணி சில வருஷத்துலேயே அலிசன்ட் ஹைட்டவர் அவருக்கு 1 இல்லை 2 இல்லை 3 ஆண் வாரிசை கொடுப்பாங்க. இன்னாதான் 3 ஆண் வாரிஸ் இருந்தாலும் கிங் விசேரிஸ் அந்த லைன் ஆஃப் சக்ஸஸ்னை சேஞ்ச் பண்ணக்கூட ட்ரை பண்ணலை. கடைசி வரைக்கும் பிரின்சஸ் ரைனரா டார்கேரியன் தான் கிங் விசேரிஸோடைய அடுத்த வாரிசாக இருந்தாங்க. கிங் விசேரிஸ் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நல்லா தான் இருந்தாங்க. எப்போது கிங் விசேரிஸ் ஃபஸ்ட்டு டார்கேரியன் இறந்து போகிறாரோ அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. எப்படின்னாக்கா, கிங் விசேரிஸ் இறந்து போன பிறகு அவருடைய செகண்ட் ஒய்ஃபான அலிசன்ட் ஹைட்டவர் என்ன பண்ணுறாங்கனாக்கா, கிங் விசேரிஸோடைய சாவை மறைச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் இந்த நியூஸை கிங் விசேரிஸோடைய பொண்ணான ரைனரா டார்கேரியன் கிட்ட போய் சேராத மாதிரி தடுக்கிறாங்க. தடுத்துட்டு என்ன பண்ணுறாங்கனாக்கா, அலிசன்ட் ஹைட்டவருக்கு 3 மகன்கள் இருக்கிறாங்க இல்லையா, அதில் மூத்த மகனான ஏகான் செகண்ட் டார்கேரியனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி ஐரன் த்ரோனில் உட்கார வச்சு, நீ தாண்டா அடுத்த ராஜா, நீ தாண்டா அடுத்து இந்த வெஸ்ட்ரோஸ் ரூல் பண்ண போகிறான்னு சொல்லிடுறாங்க, ஓகேவா? இங்கே தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். ஏன்னாக்கா கிங் விசேரிஸ் ஃபஸ்ட்டு டார்கேரியனுடைய வாரிசு யார்? பிரின்சஸ் ரைனரா டார்கேரியன். ஐரன் த்ரோனில் உட்கார வேண்டியது யார்? பிரின்சஸ் ரைனரா டார்கேரியன். அப்புறம் இந்த வெஸ்ட்ரோஸை ரூல் பண்ண வேண்டியது யார்? பிரின்சஸ் ரைனரா டார்கேரியன் இல்லையா? இப்படி இருக்கக்குள்ள ரைனரா டார்கேரியன்ட்டு இருந்தே அவருடைய அப்பாவுடைய சாவை மறைச்சி ரைனரா டார்கேரியனுடைய ரைட்ஸை பிடுங்கி அவங்க தம்பியான ஏகான் செகண்டுக்கிட்ட கொடுத்தாக்க ரைனரா டார்கேரியன் சும்மா இருப்பாங்களா? கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க.
இப்படி அந்த ஐரன் த்ரோனுக்காக அக்கா தம்பிங்க ரெண்டு பேரும் போட்டுக்கிற சண்டை தான் வெஸ்ட்ரோஸ்லேயே மிகப்பெரிய போராக மாறுது. இந்த போர் கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு நடக்கும். ஓகேவா, கடைசியாக இந்த போரில் யார் ஜெயித்தாங்க, கடைசியாக இந்த ஐரன் த்ரோனில் யார் உக்காருவாங்கன்றது தான் இந்த சீரீஸோடைய ஸ்டோரி. ஓகேவா, இப்போது நெக்ஸ்ட் இமேஜ் யாருதுனாக்கா, அதுக்கு முன்னாடி கிங் விசேரிஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? கிங் விசேரிஸ் தான் ஹெட் ஆஃப் ஹவுஸ் டார்கேரியன், டார்கேரியன் வம்சத்தோட தலைவன், அப்புறம் வெஸ்ட்ரோஸை ரூல் பண்ணிக்கிட்டு இருக்க போகிற ராஜா. ஓகேவா, நெக்ஸ்ட் இமேஜ் யாருதுனாக்கா, கிங் விசேரிஸோடைய கூட பிறந்த தம்பி பிரின்சஸ் டேமன் டார்கேரியன். இவரை தி ரோக் பிரின்ஸ்னும் சொல்லுவாங்க. அப்புறம் ஹவுஸ் ஆஃப் த டிராகன் சீரீஸ்லேயே மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் கேரக்டராக பிரின்ஸ் டேமன் டார்கேரியன் தான் இருப்பார். அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர். அடுத்த இமேஜ் யாருதுனாக்கா, பிரின்சஸ் ரைனரா டார்கேரியன், கிங் விசேரிஸோடைய மூத்த மகன். நான் முன்னாடி சொன்ன மாதிரியே ஐரன் த்ரோனுக்கு அடுத்த வாரிசு. ஓகேவா, நெக்ஸ்ட் இமேஜ் யாருதுனாக்கா, சர் ஓட்டோ ஹைட்டவர். இவர் தான் கிங் விசேரிஸோடைய ஹேண்ட் ஆஃப் த கிங்காக இருப்பார். நான் இவருடைய இமேஜ் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேங்க. ஏன்னாக்கா அவருடைய முகத்தில் இருக்கிற அந்த ஸ்மைல், அப்புறம் அவருடைய லுக் வேற லெவல். ரைஸ் இஃபான்ஸ் இந்த சர் ஆட்டோ ஹைட்டவர் ரோலில் நெயில் பண்ண போகிறாருன்னு நான் கெஸ் பண்ணுறேன். சீரீஸ் வரட்டும், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இமேஜ் யாருதுனாக்கா, அலிசன்ட் ஹைட்டவர். நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, சர் ஓட்டோ ஹைட்டவர் அவருடைய பொண்ணு தான் இவங்க. அப்புறம் கிங் விசேரிஸோடைய செகண்ட் ஒய்ஃப். கிங் விசேரிஸ் இறந்த பிறகு நம்ம ரைனரா டார்கியர் எனக்கு அந்த ஐரன் த்ரோன் கிடைக்காத இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு கேட்டிங்கனாக்கா அலிசன்ட் ஹைட்டவர் தான். நெக்ஸ்ட் இமேஜ் யாருதுனாக்கா, லார்ட் கோர்லிஸ் வலேரியன், அப்புறம் அவருடைய ஒய்ஃப் பிரின்சஸ் ரைனிஸ் டார்கேரியன். லார்ட் கோர்லிஸ் வலேரியன் யாருனாக்கா ஹெட் ஆஃப் ஹவுஸ் வலேரியன், வலேரியன் வம்சத்தோட தலைவன். அப்புறம் நடக்க போகிற போரில் இவர் பிரின்சஸ் ரைனரா டார்கேரியனுக்காக சப்போர்ட் பண்ணுவார். நெக்ஸ்ட் இமேஜ் யாருதுனாக்கா, யங்கர் வெர்ஷன்ஸ் ஆஃப் பிரின்சஸ் ரைனரா டார்கேரியன், அப்புறம் அலிசன்ட் ஹைட்டவர். கிங் விசேரிஸ் ஆவறதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களாக தான் இருப்பாங்க. எப்போ கிங் விசேரிஸ் இறந்து போயிடுறாரோ அப்போ தான் இவங்க ரெண்டு பேருடைய உண்மையான முகமே தெரிய வரும். எப்போனாக்கா அந்த ஐரன் த்ரோன் காலியாக இருக்கிறப்போ. நெக்ஸ்ட் இமேஜ் யாருதுனாக்கா, இவங்க பிரின்சஸ் ரைனரா டார்கேரியனுக்கு அன்அஃபிஷியல் மிஸ்ட்ரஸ் ஆஃப் விஸ்பரர்ஸாக இருப்பாங்க. அப்படின்னாக்கா கேம் ஆஃப் த்ரோன் சீரீஸில் லார்ட் வேரிஸ் எப்படி அஃபிஷியல் மாஸ்டர் ஆஃப் விஸ்பரர்ஸாக இருப்பாரோ, அப்படி இவங்க இந்த சீரீஸில் அன்அஃபிஷியல் மிஸ்ட்ரஸ் ஆஃப் விஸ்பரர்ஸாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் இமேஜ் யாருதுனாக்கா, சர் கிறிஸ்டன் கோல். இவர் லார்ட் கமாண்டர் ஆஃப் கிங்ஸ்கார்டாக இருப்பார். யாருக்குனாக்கா ரீசன்ட் ஹைட்டவருடைய மகனான ஏகான் செகண்டுக்கு. எப்போனாக்கா பிரின்சஸ் ரைனரா டார்கேரியன் கிட்ட இருந்து அவளுடைய ஐரன் த்ரோன், அப்புறம் அவருடைய ரைட்ஸ் எல்லாம் புடுங்கிக்கிட்டாப்போ. ஓகேவா, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஃபைனலி ஹெச்பிஓ மேக்ஸ் ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன் சீரீஸோடைய ஃபஸ்ட் சீசனுக்கான அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நாம் ஃபஸ்ட் எபிசோட் ஆஃப் ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன் சீரீஸை எப்போ பார்க்கலான்னாக்கா August 21st ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன் சீரீஸில் டோட்டலாக 10 எபிசோட்ஸ் இருக்க போகுது. வீக்லி 1 எபிசோடுன்னு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஓகேவா, ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அடுத்தது என்ன, ட்ரெய்லர் தான் இல்லையா? ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாக்கா அந்த ட்ரெய்லருடைய பிரேக் டவுன் நம்ம சேனலில் வரும். அப்புறம் ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஆனால் இன்னும் ரிலீஸ் டைம் கன்ஃபார்ம் பண்ணலை. அது கூடவே ஹெச்பிஓ மேக்ஸ் இந்தியாவிலேயே இல்லை, அதுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதை பற்றி ஹெச்பிஓ கண்டிப்பாக அப்டேட் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாக்கா நம்ம சேனலில் அதை பற்றி ஒரு வீடியோ வரும். அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுனாக்கா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே காய்ஸ், இவ்வளோதான் இந்த வீடியோவில். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.